கொச்சி மங்களூரு இடையேயான குழாய் வழி எரிவாயு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒரே நாடு ஒரே எரிவாயு தொகுப்பு என்ற கொள்கையை உருவாக்குவதில் இந்த திட்டம் புதிய மைல்கல்லாக இருக்கும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. 450 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த குழாய் வழி திட்டம் மூலம் நாளொன்றுக்கு 12 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் அளவுக்கு இயற்கை எரிவாயு கொச்சியிலிருந்து கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. 3000 கோடி ரூபாய் செலவில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்நிலைகளை கடந்து இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிடைமட்ட திசையில் துளையிடும் முறை என்ற சிறப்பு தொழில்நுட்பம் மூலம் இந்த குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த குழாய் வழி எரிவாயு திட்டம் வீடுகளுக்கும் வாகனங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இயற்கை எரிவாயுவை விநியோகிக்கும். இந்த திட்டம் சுத்தமான எரிபொருள் நுகர்வு, மாசு கட்டுப்பாடு மற்றும் காற்றின் தரத்தை அதிகரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.